நாம இப்ப எங்க இருக்கோம்னா விஜயராம பார்க்ல இருக்கோம் போறால மீட் பண்ண வந்திருக்கோம் ஆள போய் சந்திப்போம் வேற வந்து நிறைய நாடுகளுக்கு போய் வந்திருக்காரு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காக்கு வந்திருக்காரு ட்ரக்கர் யூடியூபர் வேறு பல நாடுகளுக்கெல்லாம் போயிருக்காரு இப்போ முதல் முதல்ல இப்போ ஸ்ரீலங்காக்கு வந்திருக்காரு வாங்க இப்போ ஆளை சந்திப்போம் இப்போ எங்கே நிற்கிறாருன்னு சொன்னால் நமக்கு முன்னூறு தான் நிற்காரு என்ன நிற்காரு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணு ஜாலியா இப்போ எப்படி இருக்கீங்க எப்படி மதிச்சீங்களா என்ன என்ன ப்ரோ என்ன மதிச்சீங்களா என்ன ப்ரோ நல்லா இருக்கீங்களா கை கை ஸ்ரீலங்கன் ஃபெரோஸ் யா ஓகே ஓகே பாத்தீங்களா நம்ம பாத்தீங்களா பேசுங்க என்ன ஹலோ ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க ஃபாலோ பண்ணுங்க ஹாய் ப்ரோ மீன் வந்துங்க நம்மளோட ஸ்ரீலங்கா யூடியூபர் எல்லாரும் இங்கே இப்போ வந்திருக்காங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க இவர் தான் நம்மளோட வணக்கம் வணக்கம் தவகரம் யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துலேருந்து தவகரம் வந்திருக்காரு ஆர்ஜே சந்து சந்துரு அண்ணன் ஃபுல் பிஸி ஆகிக்கார் அவர் தான் இப்போ கேமராமேன் பேசுங்க என்ன உங்களோட மீடியா ரிப்போர்ட்டு கொஞ்சம் கொடுங்க ஆ எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு சந்திப்போம் இன்னைக்கு திருடன் சந்திச்சது தான் ஸ்ரீலங்கா யூடியூப் ஃபேமிலியோ எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கு இங்கே சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு எல்லாமே எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் டெய்லி நிறைய பேரை மீட் பண்ணுவோம் நிறைய பேர் மீட் பண்ணி புது புது கல்ச்சரை வந்து டெய்லி பார்க்குறோம்ல அதுவே நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்ச்சர் ஆனால் நீங்கள் அந்த புது புது இடத்துக்கு போகிறீங்க மொழி தெரியாத ஆக்களோட எல்லாம் பழகக்கூட எந்த மாதிரி அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஹேண்டில் பண்ணுறது நம்ம மொழி தேவையில்லை எப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த காலத்துலலாம் மொழி தெரியாமல் பயணம் பண்ணியிருக்கோம் கை சைகையெல்லாம் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணலாம் கூகுள் மேப் இருக்குது கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது அதை வச்சு நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படிலாம் என்ன போதும்
யாரோ போட்டோ எடுத்து ஏதோ போட்டுருந்தீங்க, டயலாக் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க அந்த குரங்க தின்னீங்க தானே, குரங்க சுட்டு அதுவே ஞாபகம். அதை சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சு? நல்லா இல்லை, துப்பிட்டேன் வீடியோலே. ஆனா அவரு நம்மட மோட்டோ பிளாக் அவரு நல்ல பயந்து முக்கியமான ஒரு நபர் நாங்க சந்திக்க வந்து என் குரு தான் வந்து சந்துரு, அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற அவங்களுக்கு தெரியும் வந்து டாப் லெவல் ஜேர்னலிஸ்ட். அப்படி ஒருத்தர் தான் சந்துரு மேனகா. என் தமிழ் டேக்கர் பிரதர் வந்து யார் தன்சானியாவுக்கு போய்த்து அவர் வந்த உடனே தான் வந்து ஒமிக்ரோன் வைரஸ் அங்கிட்டு போய்த்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வந்து பிரதர், நீங்கள் ஸ்ரீலங்காவை சாய்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? அதாவது நம்ம டிராவல் பண்ணோம், என்ஜாய் பண்ணணும், நம்ம பிடிச்ச வேலையை பார்க்குறோம், டிராவல் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறது எனக்கு பிடிக்கும், டிராவல் பண்ணுறது பிடிக்கும், காசு வருது, டிராவல் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்துக்கிறது வந்து தம்பிமார் வந்துக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு வந்து ஜப்னா, மெட்ரிக்லோ, அம்பாந்தோட்ட, கலம்பு, புத்தளம், பண்ணக்கூடாது. ஏதாவது வித்தியாசமாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஹிட் ஆகும், கண்டிப்பாக பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பபுன் வீடியோ இருக்குல்ல, அது வந்து ரொம்ப செலவு பண்ணி தான் எடுத்தது அந்த வீடியோ, பட் அது யூனிக்காக இருந்தனால தான் இவ்வளோ பேரை வந்து பார்த்துருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி யூனிக்காக வீடியோஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க, எல்லாமே வந்து உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிங்க, ஏதாவது வீடியோ இல்லாமல் நல்ல வீடியோ எடுத்து போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து இதில் இருக்கிற யூத்ஸுக்கெல்லாம் வந்து நேஷனல் சேனல்லையோ நேஷனல் ரேடியோவிலையோ சான்ஸ் இல்லை பேசுறது. பட் யூடியூப் தான் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிக்குது வந்து, அது எல்லாருக்கும் ஒரு ஜிமெயில் ஒன்றையும் தான் அடுத்த யூடியூப் தான் வந்து. ஆமாம் ஆமாம், இந்த யூத்ஸை வந்து டெவலப் பண்ணது நீங்கள் சொன்ன க்ரியேட்டிவிட்டி ஐடியா வீடியோஸ் போட சொன்னேன். அது இல்லாமல் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று இருக்குன்னு தானே வந்து. ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு பிடிச்சது இல்லாமல் நமக்கு வேறு பிடிக்கும், ஆடியன்ஸுக்கு வேறு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்கள் சேனல் வந்து ரீச் ஆகும். எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு 8 மாதங்கள் ஆச்சு, அதுவரை யாரும் பார்க்கல. 8 மாதங்கள் நான் தொடர்ந்து வீடியோ போட்டேன், வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு பார்க்காதான். பைக் வந்து விட்டுட்டு போயிடுச்சு அந்த டைமில் இல்லாமல் என்ன மாதிரி இருக்கு? அதுக்கு முன்னாடி அப்போலாம் யூடியூப் கிடையாது, நான் சும்மா பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உதாரணமாக வந்து மதன் கௌரி எடுத்துக்கொண்டா வந்து அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போகிறார். இப்போ தமிழ் பொக்கிஷன் விக்கி எடுத்துக்கொண்டா அவர் ஒரு ஸ்டேஜில் போகிறார். நீங்கள் தமிழ் டேக்கர், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போகிறங்க வந்து, அதாவது வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? இப்படி போனால் தான் வியூவர்ஸை கவர் எல்லாம், அதாவது ஆடியன்ஸை கவர் எல்லாம் வந்து. இப்போ லிஃப்ட் கேட்டு போகிறது, நம்ம இடையில லிஃப்ட் கேட்டு அதிகமாக பயணம் பண்ணுவோம், அதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வியூஸ் பார்ப்பாங்க, எல்லாமே பார்க்க மாட்டாங்க, யாரும் விரும்ப மாட்டாங்க. அதை இப்போ என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நான் அதிகப்படுத்திக்கிட்டேன். பபுன் வேட்டையாக இருக்கட்டும், ட்ரைப்ஸை பார்க்கறதா இருக்கட்டும், அதுமாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்கிறத பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக ரீச் ஆயிடும். ஓகே பிரதர், தேங்க்யூ வெரி மச். நீ ஸ்ரீலங்காக்கு வந்தது உங்களை வந்து செங்கம்பல வரவேற்போட மலர் மாலை இல்லாட்டில வந்து எங்கட அன்பால காதலால் உங்களை வரவேற்கணும். ஸ்ரீலங்கால என்ன சப்போர்ட், என்ன ஹெல்ப் வேணுமோ உங்களுக்கு ஸ்ரீலங்கா ஃபுல்லா நீங்க போங்க. இந்த யூடியூபர்ஸ் எக்ஸாம்பிள் நீங்க கிளம்ப நல்ல ஐடியா தானே வந்து, சூப்பர் ஐடியா. அது இல்லாம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாமே கண்ணப்பன் வாங்காதீங்க, இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. மைக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க
அப்போ நீங்க கேமரா வாங்கலாம் थैंक यू ब्रदर இன்னும் சே இன்வெஸ்ட் பண்ணாங்க ஓகே ஓகே சொல்லுங்க ஏதாவது क्वेश्चंस இருக்கா உங்களுக்கு நீங்க அந்த வீடியோ பண்ணுங்க நான் பீஜ் அனுப்புறேன் அந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் யார் வா चंद्रु அண்ணா ফুল பிசி போட்டோ லைக்காரு ஆ போட்டோ அக்கா விட்டுட்டு வந்துட்டாரு மேனகாக்கா அக்கா பாத்தீங்களா இப்ப चंद्रु அண்ணா குடுக்குற போஸ்ல பாருங்க பாருங்க தனி தானே ஓ தனி ஏண்டி இப்ப பாருங்க அலப்புறையில வாங்க 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 அப்பா மேக்ஸிமம் இங்க இல்ல லாஸ்ட் வீல நீங்க சொல்லுங்க லாஸ்ட் வீல நீங்க ரஷ்யா பக்கம் போறது நீங்க தெலுங்கு ஸ்ரீலங்கா பக்கம் வந்துருக்கீங்க விஷயம் வந்து ஷியா சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்துறான் சொல்லிட்டு இங்க வந்துட்டீங்க சோ ஸ்ரீலங்கா வரதுக்கு காரணம் இருக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷலா இருக்குதா நிறைய மக்கள் நம்ம மக்கள் இருக்காங்க எல்லாரையும் பார்க்கணும் இங்க நிறைய இடங்கள் இருக்கு அதையும் சுத்தி பார்க்கணும் சொல்லிட்டு வந்து இந்தியா பக்கத்துலயே இருக்குல மக்களுக்கு நான் எத்தனை நாள் இங்க போறீங்க 20 நாள் பிளான் பண்ணி வந்தேன் பட் மேலே இருப்பேன்னு நினைக்கிறேன் 30 நாள் இருப்பேன்னு நினைக்கிறேன் இலங்கை வெல்கம் சார் வாங்க கொழும்புக்கு அடுத்து எங்க நான் போறேன் கொழும்பு அடுத்து கண்டி போறேன் கண்டி 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 முடிச்சிட்டு போற ஐடியா இருக்கா கண்டி நாளை அதே இப்ப தான் பிளான் பண்ணேன் எப்பவுமே நான் பிளானே பண்ண மாட்டேன் அப்படியே நம்ம ஃப்ளோல அப்படியே போறோம் அப்ப என்ன மாதிரி நான் பஸ்ல ஏ நடந்தா என்ன பட்ஜெட் என்ன வந்து பட்ஜெட் அதான் கரெக்டா தெரியல பட்ஜெட் அடிக்கதா பட்ஜெட் போலாம் லிஃப்ட் கேட்டு போலாம் பட் இங்க ஏ போக வேண்டியதா ஏ லிஃப்ட் கேட்க முடியாது இங்க ஏன்னு பாத்தீனா இதெல்லாம் நம்ம மக்களா இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் டோடி நோ இதுல பைக்ல போய் அப்படியே இல்ல வாங்க போ வீட்டுக்கு போலாம் கூட்டிட்டு போலாம் அப்ப நான் வீடியோ எடுக்க அதுதான் சொல்றேன் வீடியோ எடுக்க முடியாது அதனால தான் வந்து லிஃப்ட் கேக்கது கொஞ்சமா ரெண்டு இடத்துல வச்சிட்டு மத்த இடத்துல ஃபுல்லா பஸ்ல தான் போறோம் பஸ் ட்ரெயின் இருக்கு கேம்பிங் எல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க பண்ணுங்க இங்க கேம்பிங் பண்ணப் போறோம் எந்த இடத்துக்கு போறோம்ன்றது பிளான் பண்ணல பட் ரெண்டு இடத்துல நானும் சந்திரன் சேர்ந்து ஒரு இடத்துல கேம்ப் பண்ணப் போறோம் சோ நான் தனியா ஒரு இடத்துல கேம்ப் பண்ணப் போறேன் பழைய டென்ட் வந்து இல்ல இப்ப புது டென்ட் வாங்கிட்டாரு அதுவும் வந்து உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல அது என்ன கெட்டதனாலா ஏதோ முதல்ல சாப்பாடு இலங்கைக்கு வந்து தலபகடி பிரியாணி தலபகடி ஓகே ஸ்ரீலங்கால நம்ம நம்ம நாட்டு மக்கள் வந்து எப்படி வர வச்சாங்க நிறைய பேர் வந்து ஹாப்பியா இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு நம்மள ரெகனைஸ் பண்றாங்க தமிழ் ட்ரக்கன்னு தெரியல ஆப்பிரிக்கா பாய் அப்படின்றாங்க அத பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பேர் வந்து நம்ம வீடியோஸ் இங்க பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதலாம் வந்து இந்த புஷ்மேன் வீடியோ வந்து இங்க ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு थैंक यू so much எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி பிரதர் ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்களே ஸ்ரீலங்கால எங்கெங்க நீங்க சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஆசை ஐடியா பண்ணிக்கிறீங்க நிறைய நண்பர்கள் உங்களோட போஸ்ட்டுக்கு உங்களோட வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜஃப்னாக்கு போங்க நிறைய இடங்களை காட்டுங்க யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க உங்களோட ஐடியா என்ன என்னென்ன மாதிரி இடங்களுக்கு போக போகிறீங்க எப்படி மக்களோட அந்த கெட் டுகெதர் அவங்கள மீட் பண்ணி பேசுகிறதுக்கான ஏற்பாடுகளை எப்படி செஞ்சு கொள்றீங்க உங்களோட தனிமையில் தனியாக வந்துக்கிறீங்க தனியாக ஒரு இடத்துல நீங்கள் தங்கிக்கிறீங்க உங்கள் கூட நான் வந்து மீட் பண்ணுறேன் உங்களோட பாதுகாப்பு பிரச்சனை இல்லை தானே பிரதர் ஸ்ரீலங்கால உங்களை பொறுத்த வரைக்கும் ஆ ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போகணும் தான் பிளான் இருக்கேன் பட் எங்கே போகணுன்ற என்ன முடிவு பண்ணல நான் படி ஃப்ளோவில் போய் எப்பளோ எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம எதுவுமே பிளான் பண்ணுறது கிடையாது ஓகே பிரதர் நீங்கள் ஆப்பிரிக்கா போன பெரிய பெரிய நாடுகளுக்குலாம் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க காட்டுவாசி மனிதர்களோட மக்களோட நீங்கள் சேர்ந்து பேசி பழகிருக்கிறீங்க அவங்களோட அவங்களோட கலாச்சாரங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க அவங்களோட இதுகளை நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஸோ ஸ்ரீலங்காவிலிருக்க கலாச்சாரங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க கலாச்சாரங்களை பற்றி பார்த்தீங்களா பார்க்கணும் இப்போ தான் வந்திருக்கேன் பார்க்குறேன் இனிமேல் தான் பார்த்துட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பிரதர் சந்தோஷமாக உங்களை ஸ்ரீலங்காவுக்கு வரவங்க சந்தோஷமாக பேசுங்க எல்லோரும் வீட்டுக்கும் சாப்பாடு கூப்பிடுங்க வெல்கம் டு ஸ்ரீலங்கா ரொம்ப சந்தோஷமாக உங்களை நாங்கள் வரவைக்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க ஆல்ரெடி ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டே சாப்பிடுச்சிட்டு இருக்காரு ரெண்டு மூணு தான் போட்டுருந்தான் அந்த மாதிரியான விஷயம் போட்டுருங்க டக்குனு ஜாயின் பண்ணுறதுக்குன்னு ஒரு டக்குனு போய் ஆரிய போட்டு கிடைக்கும் வடிவம் அதில் ஹிஸ்ட்ரியெலாம் சொல்லி போட்டிங்கன்னா 1 lakh பீஸ் போயிடும் எல்லாமே நீங்கள் பேசுங்கண்ணா அப்படியா 1 lakh பீஸ் போயிருக்கும் கரெக்டாக வரும் சும்மா சும்மா சின்ன படியும் 6 over தான் 6 over படியும் போட்டிருந்தான் 1 புது சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் வியூஸ் வந்து 10000 18000 போயிருக்கும் போன வருஷம் கடைசியில் வந்து அந்த மீசல் படியும் இருக்கும் ஏஆர் நீங்கள் ஒரு கிராமம் ஒன்றுக்கு போனீங்க தானே கிராமம் ஓ அங்கே பொத்துவில்லுக்கா பொத்துவில் அது பொத்துவில் தான் நினைக்கிறோம் பொத்துவில் அந்த ஓலை குடிசை இருந்தது தான் பொத்துவில் அது ஓலை குடிச்சு யாரு அது பொத்துவில் பீச் ஒருத்தர் நல்ல நக்கலா வந்து சரியா ஊர்ல நாம அந்த நாள்ல ஊர்ல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மூங்கில் இதுல நல்லா இருக்கு இறக்காம வந்தீங்களா இறக்காம வரணும் போகணும் அங்கேயும் நல்ல மூங்கில் சாப்பாடு உரிய ஒரு இது ஒன்று இருக்குண்ணா நல்ல குளம் ஒன்று
வந்தீங்கடா கட்டாயம் உங்களுக்கு காட்டணும் கட்டாயம் போவோம் நான் வந்து அடுத்து இங்கல போவோம் அன்றாதபுரம் வந்த மாதிரி போறோம் போய் வர இடம் தான் நம்ம உள்ள அம்பார வந்தீங்கடா எனக்கு கோல் அடிங்க கட்டாயம் கட்டாயம் நீங்க என்ன சிக்கலாம் சாரல முடிஞ்சு சார் எல்லாருமே யூடியூபர் பிரதர் ஆப்பிரிக்காவில் வந்து எப்படி வெல்கம் நல்லமா ஆப்பிரிக்காவில் வெல்கம் ஓகேயா ஆப்பிரிக்கா கம்மியாக தானே இருக்கும் தமிழ்ஸா ஆ தமிழ் கம்மி தான் கவுண்டபிள் தான் கவுண்டபிள் தான் டான்சானியா அங்கே ரீசனபிள் துபாய் துபாய் ஓகே ஸ்ரீலங்கா ரெண்டு இதெல்லாம் வந்து நிறைய மலேசியாவும் ஓகேண்ணா ஆ மலேசியா நிறைய திருப்பி போகிறப்ப மலேசியா செஞ்சு போகுது நிறைய பேர் எல்லோரும் போகிறோம் ஹாய் ஒன்று ஹாய் 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 நன்றி 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 இத்தனை மணி நேரமாக இணைந்திருந்தமைக்கு நன்றி நன்றி சந்திர அண்ணன் புவனிதரன் ப்ரோ எல்லாரும் இப்போ போயிட்டு இருக்காங்க நன்றி நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு வெள்ளையும் அடிச்சு விடுங்க வெள்ளையும் அடிச்சு விடுங்க போற போக்கில் அடிச்சு விட போறாங்க என்ன இருக்கு ஓ அது அது அடிக்கிறது தான் பெரிய இது சில பேர் வெளில அடிச்சும் லைக் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பார்க்குறீங்கல்ல அதான் எனக்கு என்னன்னு தெரியல பார்க்குற மாதிரி நாங்கள் இனி அடுத்த வீடியோவில் போடுவோம் நீங்கள் அதே பாருங்க பார்க்குற மாதிரி போட பார்ப்போம் தானே ஸ்ரீலங்கன் ஃபெதர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபெரோஸை சந்தித்த உண்மையில் ஒரு வளர்ந்து வர ஒரு ஊடகவியலாளர் இவருடைய யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கிற அதுபோல் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழ் முஸ்லீம் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல படித்த ஒரு புள்ள வந்து ஒரு ஊடகத்தின் மூலமாக உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இந்த இளைஞனை வளர்த்துவிட்டு சமூகத்திலே துளிர்விடுகின்ற இந்த ஊடகவியலாளனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு என் போன்ற உங்கள் போன்றவர்களுக்கு இருக்கின்றது ஃபெரோஸ் என்றும் வாழ்க உங்களுடைய சேனலுக்கு விஷ் ஆல் தி பெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மோசமான கன்செப்டுகள் கண்டிப்பாக தருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் தானே அந்த ஐடியாக்கள் அழகான ஐடியாக்களாக வீடியோக்களாக வரும் அதுதான் முக்கியமாக தேவை நான் வந்து நிறைய சேனலை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இப்போதைக்கு எதுவும் குறையில் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இனி போகிற நாட்களில் வந்து அந்த குறை இருக்கிற நம்மளே பார்த்து அதை திருத்தி கொண்டு வீடியோ நல்ல வீடியோக்களை வந்தோன்னா நல்லா இருக்கும் ஸ்ரீலங்கா யூடியூபர்ஸும் இனி கொஞ்சம் கட்டம் ஸ்ரீலங்கா யூடியூபர்ஸ் அப்படின்றத விட பொதுவாக யூடியூபர்ஸ் அப்படின் போது கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் தான் அது நம்ம வந்து நம்ம ஏரியாவை எப்படி காட்டுறோம் ஒருத்தர் இப்போ நான் போய் ஒரு ஒரு இடத்த இப்போ காட்டினட்டா இன்னொருத்தர் நீங்கள் போய் இன்னொரு வித்தியாசமாக காட்டிங்க அதுதான் ஒருத்தர் ஒரு க்ரியேட் பண்ணுவாங்க அது அது வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அன்றாபுரம் போனோன்னா இல்லை யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பார்த்துட்டு அப்படின்னு ஒருத்தர் ஒரு வித்தியாசம் காட்டுவாங்க அது வித்தியாசமாக இருக்கும் ஐயா இதை போட்டு அவங்களுடைய அந்த ஐடியாக்களை ஐடியா நல்லாயிருக்கும்
எல்லாரோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு நாளை நான் மொத்தமா மீட் பண்ணுவோம். நாளைக்கு வெளியில ஒரு நாளைக்கு கட்டாயம் பண்ணுங்க. என்ன சொல்ல இந்த அன்பு இந்த பாசம் இந்த சந்திப்பு மறக்க முடியாத ஒரு சந்திப்பு. எப்படி யூடியூபர்ஸா வரணும்னு சொல்லி போட்டு சொல்றீங்க வந்து யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்றது மிச்சம் பேருக்கு வந்து வியூவர்ஸ் குறைவு சப்ஸ்கிரைப் குறைவுன்னு சொல்லி இல்ல வியூவர்ஸ் குறைவு எல்லாருக்கும் தான் எனக்கு தான் வியூவர்ஸ் குறைவு நான் எதிர்பார்த்த வியூஸ் வரதே இல்லை. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் தாங்க தாங்க எதிர்பார்க்குற மாதிரி வராது. ஆனால் நல்ல கன்செப்ட் நல்ல கண்டென்ட் நல்ல வீடியோ நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை பார்த்து போட்டோம்னா கண்டிப்பாக இல்லை மாற்றமே இல்லை. அதாவது வந்து ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக யோசிச்சு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வரும் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ மிச்சம் யூடியூபர்ஸ் வந்து இன்றைக்கு விஹார மகாதேவ் பார்க்குக்கு வந்தாங்க தானே வந்து உங்களோட அழைப்பின் பேரில் வந்தாங்க வந்து உங்களோட ஆர்கனைஸில் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறேன் சந்திரு? இது வந்து உண்மையிலே புவனேஸ்வரம் தான் அவர் ஃபேன்ஸை தான் கூப்பிட்டாரு. நான் வந்து ஏதோ வலையில் சிக்கினமாய் சிக்கிட்டேன் பாதுகாப்புக்கு வந்து நான் சிக்கிட்டேன். இப்போ நீங்கள் துணைவி இல்லாமல் போக மாட்டேங்க தானே வந்து சந்திரன் ரெண்டு பேர் வந்திருப்போம் நான் அவரை கூட்டிப்போம் பார்த்துட்டு வருவோம். ஓகே ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க நாலஞ்சு பேர் வருவாங்க பார்த்துட்டு வருவோம். என்ன சொல்றீங்க சந்தோஷம் தொடர்ந்து வீடியோக்கள் இலங்கை யூடியூபர்ஸோட வீடியோஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய வீடியோஸ் பாருங்கள் பார்க்காம நிறைய வீடியோஸ் வச்சுருக்கீங்க அதெல்லாம் பாருங்கள். ஓகே தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெடி எல்லாம் எப்படி இருந்தேன் நீங்களா உருவாக்குறீங்களா? அதே நாமளும் உருவாக்குறோம் அங்கேயாவது இருந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். பொதுவாக அப்படி தான் நடக்குது 90% மாட்டி நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ரீலங்கன் ஃபெரோஸ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுக்க மாதிரி நம்ம நண்பருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஓகே ஓகே ஒரு வழியா எல்லாரையும் வழி அனுப்பி வச்சாச்சு. இப்ப நாம இனி அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.